நீ எங்க போவ நான் மண்ணுக்குள்ள போக மாட்டேன் தெளிவா பேசுறேன் கிட்ட தெளிவா தான் நானும் பேசுறேன் இந்த இடம் உனக்கு சொந்தம்னு சொல்ற அம்மா இதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டா அம்மா மண்ணுக்குள்ள ஓடது யார் மண்ணுக்குள்ள ஓடவெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க எங்க அப்பா எங்க அப்பாவோட அப்பா அவரோட அப்பா எல்லாரும் போயிருக்காங்க கை விட உண்மையே பேசுற சந்தோஷமா இருக்கு ஆமா உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பாவே மண்ணுக்குள்ள போட்டது யாரு எங்க அப்பாவோட எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பாவே மண்ணுக்குள்ள போட்டவர் யாருன்னா அவரோட அப்பா செத்து போயிட்டோம்னு தூக்கி கொண்டு போய் பாறை வச்சு எரிச்சு மண்ணுக்குள்ள போட்டாரு அவருடைய மகனை மண்ணுக்குள்ள போட்டது யாரு அவங்க அப்பா அவருடைய மகன் உங்க அப்பா ஆமா இப்ப உங்க அப்பாவோட அப்பா மண்ணுக்குள்ள போட்டது யாரு எங்க அப்பாவோட அப்பா மண்ணுக்குள்ள போட்டது யாருன்னா எங்க அப்பா போய் அவங்க அப்பாவே மண்ணுக்குள்ள போட்டாரு இப்ப உங்க அப்பா உயிரோட இருக்கானா இல்லையா இருக்காரு இப்ப அவரு போகணும்னா யார் மண்ணுக்குள்ள போடணும் எங்க அப்பா உள்ள போகணும்னா நான் தான் கொண்டே அவரை போடணும் நீ தானே போடணும் ஆமா இப்ப நீ அந்தியா காலம் முடிஞ்சு போச்சு சரி உன்ன யார் மண்ணுக்குள்ள போடுறது என் மகன் போடணும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல புள்ள இருக்கா இல்ல அப்புறம் எப்படி உன் மகன் போடுவாங்க நீ சொல்ற எங்க கல்யாணம் ஆனாதான் பிள்ளையா வேற எப்படி பிள்ளை என்ன செஞ்சு புதுசா தாலி கட்டாம பிள்ளைய பத்துக்கிறது இயற்கை பொதுவா சொல்றேன் உங்களுக்கு புள்ள இருக்கான்னு தான் இருக்கு பேரு உங்க பேரு இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பேத்திர பேரு ஏழு பேரு யாருக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க உங்க அப்பனுக்கு பிறந்ததா எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கா உங்க அம்மாவுக்கா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணாம செருப்பு நீங்க நினைக்கிறதே தவறு எங்க கல்யாணம் பண்ணவங்க அப்பெல்லாம் கழுத்துல என்ன போட்டுப்பாங்க அண்ணன் சொல்லுங்கண்ணே தாலி கயிறு போட்டுப்பாங்க கயிறு மட்டும் போடுறது இல்ல மஞ்சளோட போட்டுவாங்க இப்ப அப்படி இல்லையே குளிக்கையில தாலியை கழட்டி கோர்த்து போட்டுறாங்க அது மாதிரி நினைச்சிருக்க என் முன்னாடி தாலியை கழட்டி வச்சுட்டா குழந்தை உறந்துருச்சு இது கூட ஒரு வகையில நகைச்சுவைன்னு ஏத்துக்கும் சரி ஏன்னா நீ சிரிக்க வைக்கிற ஆளு பிரச்சனை கிடையாது இப்ப உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நீ இறந்த உள்ள நாங்க அண்ணன் தம்பி ஏழு பேரு இப்ப உங்க அப்பா பிறந்தா யாரு மண்ணுக்குள்ள கொண்டு வைக்கிறோம்னு கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க மயன் நீங்க மயன் ஆமா இப்ப முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேரு மூணு பேரு உங்களுக்கு பிறகு மூணு பேரு இப்ப தாய்க்கு யாரு கொல்லி வச்சு உள்ள தாங்கணும் மூத்தவன் தான் கொல்லி வைக்கணும்னு சொன்னாங்க ஐதீகம் என்ன மூத்தவன் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு தகப்பனுக்கு எல்லா பேரும் மொட்டை அடிக்கிறேன் போடா வெட்டி போல என்ன அப்ப யாரு தகப்பனை கடைசாரி பிள்ளைதான்டா வைக்கிறேன் கடைசாரி போறது நீங்க சொல்ற நான் எந்த நீ நடுவுல பிறந்தவங்க தானே அம்மா நீ எப்படி உள்ள வைக்கிறேன்னு சொல்றேன் எங்க அப்படி சொல்லாதீங்க உங்க பேச்சுக்கே நான் வரேன் சொல்லு தாய்க்கு தலைசாரி பிள்ளை பண்ணணும் அப்பனுக்கு கடைசி போய் போடணும் நான் நடுவுல ஏன் போடுறேன்னா அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு எனக்கு போன் அடிப்பாங்க நான் சிங்கப்பூர்ல இருக்க நீ போட்டுறாங்க நான் அவங்களை அனுப்பி விட்டுட்டு நான் சொத்து வித்தெல்லாம் கைப்பற்றதுக்கான ஏற்பாடு அதுக்குதான் நடுவுல ஓஹோ அது சரி அண்ணன் இப்ப காயம் அம்மா சரி இருக்கட்ட உங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு நம்பிராஜே எந்த ஊருக்கு இந்த ஊருக்கு உங்க அம்மா பேரு நங்கை மோகினி உங்க அப்பா எந்த ஊரு சிற்றூர் இந்த ஊரு ஆமா புரிஞ்ச இடத்துல சித்தூர்ல இருக்கீங்க ஆமா
உங்க அம்மா பிறந்தவரியது எங்க அம்மா வந்தது வந்து பாத்தீனா சிற்றூர் பக்கத்துல சிறுகுடி என்று சொல்லக்கூடிய ஓட்டு கொட்டாயில பிறந்தாங்க உங்க அம்மாவோட அப்பா தான் பேர் என்ன எங்க அப்பாவோட உங்க அம்மாவோட அப்பா அம்மா பேர் என்ன திருங்க சத்தியங்க ரேஷன் எடுத்துக்கலாம் இங்க வர வர டேய் தேய்சரா இங்க வா என்னமோ சரிதான் தெரிஞ்சு அது மலை அடிவாரத்து என்ன பண்ணிக்கிட்டு காவல் பார்க்கலாம் மலை அடிவாரத்து எத்தனை வீடு இருக்கு எங்க வீடு மொத்தம் ஏழு வீடு இருக்கு இப்ப எல்லா வீடும் ஒத்தி பத்திதான் இப்ப கூரை வீடுதான் இருக்கு ஒரு வீடு அதுலதான் நீங்க இருக்கீ ஆமா இப்பதான் எல்லாமே திட்டம் வந்துருச்சு எல்லாருக்கும் வீடுன்னு அதெல்லாம் சும்மா பொய் சொல்றது என்ன காவல் பாக்குறீங்க நெல் எனக்கு நான் கேள்விப்பட்டேன் வரும்பொழுது கேட்டேன் என்ன வளர்த்திருக்கீங்க அப்படின்னா நெல்லுதான் பயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க என்ன நெல் வளர்த்திருக்கீங்கன்னு கேட்டேன் ஐயாயிரம் இருபது அறுபதுக்கு இருபது பொன்னி கட்ட பொன்னி இப்படி நிறைய இடங்களை சொன்னாங்க இதுக்கு எத்தனை நாள் அப்படின்னு ஒருத்தர் ஆறு மாதம் பண்ணாரு ஒருத்தர் மூன்று மாதம் பண்ணாரு ஒருத்தர் ரெண்டு மாதம் பண்ணாரு தொண்ணூறு நாள் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு 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 நெல்லுக்கு ஒரு ஒரு கணக்கு கணக்கு இருக்குல்ல அது போல நெல் பயிரிட்டதுக்கு இவ்வளவு வகை இருக்கு நீங்க தினைன்னு சொல்றீங்கள அதுக்கு கருந்தின செந்தினு சொல்றீங்கள கருந்தினா என்ன விளைச்சிருக்கீங்க செந்தினா என்ன விளைச்சிருக்கீங்க எங்க கருந்தினா அது வந்து குறிச்சி நெல்லு நெல்லுதானுங்க ஆமாங்க நெல்லுக்கு பல ரகம் இருக்குல்லங்க ஆமா நெல் அது வேறங்க இந்த தினை இருக்குல்ல திரையில கருந்தினை செந்தினை ரெண்டு வகை இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு ஒண்ணு வந்து சூட்ட தணிக்கு பழம் குளிர்ச்சியா இருக்கும் ஒண்ணு சரி ஒண்ணு சூடா இருக்கும் சூட்ட கலப்போம் ஆமா குளிர்ச்சியா இருக்கிறத கலப்பி வேணும் இப்ப நீங்க எதை சாப்பிடுறீங்க நான் வந்து திரையத்தான் கருந்தினை சாப்பிட்டு இருக்கேன் அது குளிர்ச்சியா சூட்ட கலப்புறதா சூடு இருக்கு உங்களுக்கு சூடு சொன்ன ரொம்ப நாளா சூடு இருக்கு சரி இப்ப நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க வேற யாரும் வந்திருக்காங்க முடியல தனியா வண்டி வைக்க வேணாம் வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க உள்ள ராஜா பிரிச்சு எடுக்க முடியல நம்பிராஜனுக்கு
புடிச்ச கடை எந்த கடை? அது அவனுக்கு புடிச்ச கடை இல்ல. எட நீங்க போய் சொல்றீங்க போங்க. நம்பிராஜனுக்கு புடிச்ச கடை டீ கடை. எப்படி சொல்றீங்க நீங்க? அவர் வந்து ரெண்டு பாட்டு பாடினா நம்ம எல்லாம் டீ குடிக்க போவாங்க. அதனால அப்ப டீ கடைங்கன்னா நம்பிராஜனுங்கானா உண்மையா பொய்யான்னு கேட்க. அது சிரிப்புக்காக சொல்ற. ஆமா ஒரு வகையில எடுத்துக்கலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, நம்பிராஜன் வர்றவங்க ராமலிங்கசுவான் ஒருத்தர் இருந்தார். அப்ப ஆமா ஒரு சிறந்த ஐந்து விட்டார் பெரிய மாமேதி. அவர் ரெண்டு மாசம் ஆகுது அவர் நம்பிராஜன் போட்டு வந்தா பாட்டே பாட மாட்டார். கதை என்னவோ அதை சரியா கொண்டு போவார். நம்பிராஜன் மட்டுமில்ல எந்த நாடாம இந்த கதைய முறையா செய்வார் ராமலிங்க சிவாப்பா. ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்றேன் சொல்லுங்க. எங்க பகுதி அதாவது அருணாங்கில இருந்து அவடாரவேல் கரூர் அந்த ஊர்ல சம்பூர்ண வள்ளி திருமணமும் ஒரு நாடகம். அதெல்லாம் இந்த சின்ன பையன் நாரதன் தான். 9 மணிக்கு ஊருக்கு போறேன். யாராரு பெரிய பெரிய நடிகர் தெரியுமா? திருப்போணம் ராமையா அப்படின்றவர் பெரியப்பா அவரு. அடுத்து பெரிய ராஜ நடிகராக இருக்கக்கூடிய பி சோனாதேவி, சோனாதேவி நானு பிரசாத் ராஜேந்திரன் ரெண்டு டான்சர். ஒரு 6 பேர் வீட்டையும் மொத்தமா காட்டணும். இதுதான் சம்பூர்ண வள்ளி திருமணம். வள்ளி பிறந்ததுல இருந்து எல்லா வளர்ப்பு எல்லாமே காட்டணும். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சினிமா மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. கதாபாத்திரம் எங்க இருந்து வருது சீனு? கும்பகோணத்துல இருந்து வருது டிராலி. நாரதர் எல்லாம் டிராலிய வச்சிருக்கிறாங்க நாடகத்துல இருந்து. வள்ளிய அந்த மலர்றது மாதிரி குழந்தை கிடக்கிற மாதிரி ஒரு ஊர்ல உள்ள ஒரு பிள்ளை பச்சை பிள்ளையை தூக்கி அந்த ஓட்டு அப்படி பண்றாங்க. சிவாஜி ராஜா அப்படின்ற ஒரு அப்பா, இவங்கெல்லாம் அச்சந்திரால பெரிய ஜாம்பவான். பையூர் கோபாலப்பா, இப்படிப்பட்ட 4-5 பேர் இருந்து ஒரு நாடகத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்தான். மறுநாள் சம்பூர்ண ராமாயணம். இது எதுக்காக சொல்றேன் தெரியுங்களா? கதையை நடத்தணும்னா கதையோட போயிடும். அது உண்மை உண்மை. நீங்க சொல்ற நான் என்ன, கதையை நடத்தாமல் நம்பிராஜன் வேதம் கொண்டு வர்றவன் தப்பாங்குத்து பாடி 4 பாட்டு பாடினான். ஊர்ல வேணாங்க கொற்றாய்க்குல போகணும்னு ரொம்ப திருவே எல்லாரும் புரிஞ்சு திட்டுவாங்க அடிப்பாங்க. நாடக நடிகரை பாக்குறது அவ்வளவு புண்ணியம். அப்ப இப்ப அப்படி இல்ல, நாடக நடிகர்லாம் வெளியே நிக்கிறா மத்தாளுக்கெல்லாம் கொட்டாய்க்குள்ள சரி. இப்ப இருக்கிற நேரத்தை சாதாரண சரி. இப்ப நீங்க வீரத்தேவன். ஆமா என் பேரு நாரத மகரிஷ்ணர். எவ்வளவு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வள்ளியை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு? ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்த உடனே சொல்றீங்க. மூன்றாவதாக ஒரு பெண் வர்றாங்க, சரி, அதுக்கு சாம்பார் ஊத்துறாங்க. இது யாருப்பா? கூட பிறந்தவ. இப்ப 3 பேரும் தனித்தனி முகம் படைத்த பெண் மக்கள் வந்துட்டு போறாங்க. ஆமா, நீங்க ஒரே வார்த்தை தான் சொல்றீங்க, கூட பிறந்தவ அப்படின்றீங்க. இதுல யாரு எங்க கூட பிறந்தவ அப்படின்னு வந்தவனுக்கு எப்படி தெரியும்? எங்க கூட பிறந்தவன்ல 3 வகையான கூட பிறந்தவ இருக்கு. அதான் கேக்குறேன், எப்படி தெரியும்? ஒண்ணு, கூட பிறந்தவனா மனைவி, கல்யாணம் பண்ணி கூடுறது. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுதான் பேசுனேன். சரி சரியா சொல்லுங்க.
கல்யாண பண்ணி கூடுறதுக்கு போறது இருக்கிறவ பெண்ணு அவ மனைவி மனைவி கூட அடுத்த பண்ணி என்னன்னு சொன்னீங்க கூட பிறந்தவன் தான் சொன்னீங்க அம்மா கூட பிறந்தவன் சொன்னீங்களா அம்மா அப்ப அவளும் உங்க மனைவியா இல்ல இல்ல இருந்தா சொல்ல வாறேன் ஒண்ணு கல்யாணம் பண்றதுக்கா கூடுறதுக்கா பிறந்தவ மனைவி ஒண்ணு கூடியது நாள் பிறந்தவ நீ அப்படி சொல்லல கூட பிறந்தவன் தான் சொன்னீங்க எங்க கூட பிறந்ததாங்க இப்ப கதைய நீங்க மூணு பேரும் வந்தாங்க நீங்க கேட்டீங்க மூணு பேரும் கூட பிறந்தவன் சொன்னேன் ஒண்ணு கூட பிறந்தவனா என் மனைவி ஒண்ணு நான் கூடியதுனால பிறந்தேன்னா என் மக இன்னொரு கூட பிறந்தனா என் தங்கச்சி கை விடுங்க நல்லா பேசுறீங்க பப்ரா நல்லா தெரிஞ்சிருக்கு அதுக்கு என்ன வார்த்தை முன்னாடி போடணும்னா கூட பிறந்தவள் சரி நான் கூட பிறந்தவள் அப்படின்னா மனைவி நான் கூட பிறந்தவள்னா மனைவி நாங்க கூட பிறந்தவள் அப்படின்னா மகள் நாங்க என்ன நானே கொண்டாடி இது மகள் ஏன் கூட பிறந்தவள் அப்படின்னா சகோதரி ஆக மூன்று பெண்களையும் கூட பிறந்தவன் சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன வாக்கியம் போட்டால் அதுக்கு அந்த முறை சரியாக கிடைக்கும் நீங்க சொல்றது சரிதான் ஒரு சோறு குழம்பு வச்சோம்னா என்ன எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு குழம்பு வைக்கணும்னா எதாவது போட்டா குழம்பு ருசியா இருக்குமோ உங்களுடைய வருங்கால போட்டாட்டிய நான் பாக்குறேன் கூட்டியாத இவ்வளவு நேரம் நீங்க நல்லா கதைய முறைய நடத்துறீங்க இப்ப நான் என்ன முறை தவறி சொல்லிவிட்டேன் கூட்டியாந்து விடுங்கன்னா நீங்க சொல்றதுல ரெண்டு வகை இருக்கு என்னானே நீங்க குட்டியாந்து விடுங்க நான் செய்யறேன் நீங்க பாருங்க நான் செய்யறேன் நீங்க பாருங்க நீங்க நினைக்கிற இடம் இந்த இடம் இல்ல நாலாம் இடம் திரளிமனம் நீங்க சொல்றது குமார் ராட்சி நினைச்சு சொல்லிய அது இல்ல நாலாம் இடம் நீங்க முயற்சி பண்ணுங்க நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் சரி பாவம் எடுத்து வந்துட்டிய நான் மட்ட துன்பத்தை நீங்க வரப்போறீங்க சரி வேணா வர சொல்லுவாங்க